கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் பெரும்பான்மை பலத்துடன் முன்னிலை பெற்று வரும் நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் 120 தொகுதிக்கும் மேலாக முன்னிலை பெற்று வருகிறது. இந்நிலையில் காங்கிரசின் மூத்த தலைவர்கள் சோனியாகாந்தி மற்றும் ராகுல் காந்தியை தொலைபேசி மூலம் அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் ஆகியோருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். கர்நாடகா தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று வருகிறது. அதிகமான தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. பொறுத்தவரையில் பின்தங்கி இருக்கிறது. காங்கிரஸ் அதிகமான இடங்களில் முன்னிலையில் இருப்பதால் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் கர்நாடகா தேர்தலை பொறுத்தவரையில் மிகவும் எதிர்பார்த்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. பாஜக எதிர்பார்க்கிற நிலையில் தற்போது காங்கிரஸ் முன்னிலை வகித்து வருவது காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் ஆகியோருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.